சமந்தாவுக்கு பண்ண துரோகத்தால் தான் நாகார்ஜுன ஃபேமிலிக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ரசிகர்கள் நிறைய பேர் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் ஆச்சு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் இருக்க போது. அதாவது நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜியம், அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் 3000 பேரும் கூட அதை உட்காந்து அந்த ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பில்டிங்கை ஒட்டுமொத்தமாக இடித்து தரமட்டமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஏரியோட இடத்த ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரீசனுக்கு வந்து டிசாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா ரசிகர்களும் நிறையா பேர் நீங்கள் சமந்தாவுக்கு பண்ண துரோகத்தால் தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாகார்ஜுனாவுக்கு டேக் பண்ணி இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நாக சைத்தன்யாவுக்கும் ஷோபிதாவுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கேஜ்மெண்ட் ரொம்பவே சிம்பிளாக நடந்துச்சு, எங்கள் குடும்பத்திலும் ஷோபிதா குடும்பத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த விஷயத்த நடத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த கருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா ரீசெண்டாக வீடியோ பண்ணி போட்டிருப்பாரு. இந்த இடம் எந்த ஒரு ஏரியும் ஆக்கிரமித்து கட்டப்பட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பட்டா இடம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண போகிறோம், அதுக்கான நிவாரணம் என்னவோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தந்ததாக ஆகணும். நாங்கள் யார் இடத்தையும் ஆக்கிரமிச்செல்லாம் பண்ண கிடையாது, இந்த இடம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதாக இருந்தாயிட்டிருக்கு, எந்த ஒரு நிலத்தையும் ஆக்கிரமிக்க பண்ண கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சமந்தா ஃபேன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பர்சனலாக நிறைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.